கேரள மாநிலம் கொல்லம் அருகே பிரபல மலையாள டிவி நடிகை ஷன்னக் தனது வீட்டில் எம்டிஎம்ஏ போதைப் பொருள் பதுக்கி வைத்திருந்ததாக போலீசார் சோதனையில் கண்டுபிடித்தனர். கோடிக்கணக்கான ரசிகர்கள் கொண்டிருந்த இவரின் கைதானது மலைக்கவைக்கும் அதிர்ச்சியை திரையுலகில் ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் கொல்லம் அருகே உள்ள பரவோர் பகுதியைச் சேர்ந்தவர் ஷன்னக் என்ற பார்வதி. மலையாள டிவி தொடர்களின் முன்னணி நடிகையான இவர் மக்களிடையே தனக்கென ஒரு தனிப்பட்ட இடத்தை பிடித்திருந்தார். கடந்த சில ஆண்டுகளாக ஷன்னக் தனது கணவனுடன் பரவோர் அருகே சிறக்கரை பகுதியில் வசித்து வந்தார். தற்போது பரவோர் இன்ஸ்பெக்டர் தீபுவுக்கு வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் ஷன்னக் தனது வீட்டில் போதைப் பொருள் பதுக்கி வைத்திருப்பதாக கூறப்பட்டது. இந்த தகவலை உறுதிப்படுத்தும் விதமாக இன்று அதிகாலை போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர். சோதனையின் போது நடிகை ஷன்னக்கின் வீட்டில் இருந்து 4 கிராம் எம்டிஎம்ஏ போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது. எம்டிஎம்ஏ எனப்படும் மிதைலீன் டயாக்சி மெத்தம்ஃபெட்டமைன் பொது மக்களிடையே எக்ஸ்டாசி அல்லது மோல்லி என்ற பெயரில் பிரபலமான ஒரு ஆபத்தான போதைப் பொருளாகும். இதனை பயன்படுத்துவதால் மனநல குறைபாடுகள், உடல் பாதிப்புகள் போன்ற தீவிர விளைவுகள் ஏற்படக்கூடும். போதைப் பொருள் கைப்பற்றியதற்கு பிறகு ஷன்னக்கை போலீசார் உடனடியாக கைது செய்தனர். பின்னர் அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணையின் போது நடிகை ஷன்னக் இந்த போதைப் பொருளை தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக வாங்கினாரா அல்லது விற்பனை செய்வதற்காக பதுக்கி வைத்திருந்தாரா என்பது குறித்து கேள்விகள் எழுப்பப்பட்டன. மேலும் அவருக்கு போதைப் பொருள் எங்கு கிடைத்தது, யார் அவருக்கு இதை வழங்கினர் மற்றும் இதற்காக நட்பு வட்டத்தில் அல்லது தொழில் சார்ந்த தொடர்புகளில் யாருக்கும் ஒத்துழைப்பு கொடுத்தார்களா என்பதை அறிய போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். நடிகை ஷன்னக் மீது போதைப் பொருள் வழக்கில் சிக்கியிருப்பது கேரள திரையுலகில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொலைக்காட்சியில் பல்வேறு தொடர்களில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்த இவர் தற்போது ஒரு மிகப்பெரிய சட்ட பிரச்சினையை சந்தித்து வருகிறார். போலீசார் இன்னும் விசாரணை செய்து வருவதால் இந்த வழக்கின் அடுத்த கட்ட முன்னேற்றங்கள் திரையுலகத்திற்கும் மக்களுக்கும் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளன. இதுவே அவரது வாழ்க்கையிலும் கலை வாழ்க்கையிலும் கடினமான திருப்புமுனையாக மாறும் என்பது உறுதி.